ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய அளவுள்ள பிளவுஸ் வந்து கட்டிங் பார்க்க போறீங்க. இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடி மெஷர்மெண்ட்ல 15 inches வருது. 50 இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 44 வருது. அப்போ இது 1.5 meter உள்ள கிளாத் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த பிளவுஸில். என்னன்னாக்கா அவங்க பிளவுஸ் அளவு கொடுத்த பிளவுஸில் வந்து இங்கே பேக்கில் வந்து தூக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் வந்து பேக்கில் மட்டும் இந்த பிளவுஸ் தூக்குது. இதுதான் ஓரளவு பரவாயில்ல, இந்த பிளவுஸ் இல்லை, அவங்க கொடுத்தது வேறு பிளவுஸு, இதுதான் கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் சரி பண்ணுங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டில் வந்து இந்த பிளவுஸை தான் நான் ஸ்டிச் பண்ணது. இந்த பிளவுஸில் அந்த தூக்குற பிரச்சனையை வந்து சரி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை எப்படி வந்து நான் வந்து அதை சரி பண்ணி ஸ்டிச் பண்ணன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து உங்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து இதில் வந்து கொடுப்போம். கண்டினியூவாக வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டு அது பிறகு வந்து நீங்களும் வந்து இதே மாதிரி கட்டிங்கை ஸ்டிச்சிங்கை வந்து பண்ண போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது எப்போவுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பாடி மெஷர்மெண்ட் எடுத்துறது எல்லாமே வந்து நம்ம அளந்து எழுதி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கோங்க பேக்கில் கரெக்டாக. இப்போ நான் எப்படி சரி பண்ணி போடுறேன்னு பாருங்கள், இந்த மாதிரி சரி பண்ணி போட்டுக்கோங்க. நெக்கு வந்து கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஏறத்தாழ்வு வரக்கூடாது. இப்படி எடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கலாம். இப்படி எடுத்தது இருந்தாக்கா இந்த பாருங்கள் 25, இது வந்து 4 1/2. இது எப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபோல்டடாக பண்ண ஃபுல் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 50, அதில் பாதி 25. இந்த 25 நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த அளவு எடுத்துக்கணும், பொக்கி அளவு. இதோ வந்து சேம் வந்து உங்களுக்கு 12.5 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுமோ அந்த அளவு கண்டிப்பாக வரணும்னா இப்படி மெஷர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வரும், ஓகேங்களா. இது வந்து இடுப்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவை எடுத்துக்கிறோம். நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேப்பை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டிங்கன்னா 43 வருது, ஓகேங்களா. இவங்களோட ஹார்ஃபுல் ரவுண்டு வந்து நான் எடுத்ததில் 21 இருந்தது, ஃபுல்ல ஹார்ஃபுல் மொத்தம் ஃபுல்ல எடுத்ததில் 21. அப்போ இதில் பாதி 10.5, ஓகேங்களா. பாதி வந்து 10.5, இந்த 10.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து இந்த அளவுங்க தான். இந்த நெக்கு வந்து 15 inches வச்சுருக்கோம். எவ்வளோ வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3.5 வந்து நான் நெக் வச்சுருக்கேன், கீழே வந்து 3.5 வச்சுருக்கேன். இப்போ எப்படின்றது டவுன் ஆச்சு, இப்போ நம்ம போடலாம். இது லைனிங் பீஸு, லைனிங் பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெட்டிடலாம். ஏன்னா லைனிங்கை வெட்டிட்டோம்னாலே நம்மளுக்கு அதுக்கு வந்து மெயின் பீஸ் வெட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு வாட்டி நல்லா அயன் பண்ணிடுங்க. இந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து ரெண்டு லைனிங், நான் ரெண்டு ப்ளவுஸ் கட்ட போகிறோம், அதனால் ஒன்றாவே போட்டுடலாம்.
இதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக தைக்கிறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் இப்போ தான் தைக்கிறேன், நான் இப்போ தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ஒரு சிலதெல்லாம் டவுட்ஸ் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டவுட்ஸ் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல் ஸ்கேலு, இந்த எல் வந்து கரெக்டாக எட்ஜ் மார்க் பண்ணிக்கணும். இந்த நம்மளோட கிளாத் இருக்கு இல்லையா, அதை எட்ஜ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன், ஓகேங்களா. அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் லைன், இந்த மாதிரி எப்பவுமே வந்து போட்டுடுங்க, அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த இது வந்து செல்ஃப் அட்ஜஸ்ட்னுவாங்க, அதை நம்ம எடுத்துடலாம், இது தேவையில்லை, ஓகேங்களா. இப்போ இது நம்ம போட்டாச்சு. இப்போ இவங்களோட ஹைட்டு, நம்ம ஜாக்கெட்டோட உயரம் 16 இன்ச்சு, ஓகேங்களா, 16 ப்ளஸ் ஒரு 6 இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கணும். நம்ம ஏன் 6 இன்ச்சு வச்சுக்கிறோம், தையல் போகிறதுக்கு இங்கே, ஓகேங்களா. இங்கேயும் 6 இன்ச்சு விட்டாச்சு மடித்து தைக்க, இங்கேயும் 6 இன்ச்சு வந்து விட்டாச்சு. இப்போ இவங்களோட பேக்கு எவ்வளோ டீப்பு வேணுன்றத நம்ம பார்த்துக்கலாம் ப்ளவுஸில். அதுக்கு முன்னாடி 3 1/2 வந்து அளவு போட்டிருக்கேன், நெக்குக்கு ஷோல்டருக்கு 3 1/2 போட்டிருக்கேன். அப்போ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 1/4 வந்து வச்சுருக்கேன். ஏன் 6 1/4 வச்சுருக்கேன்னா உங்களோட அளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஷோல்டர் அளவு, அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு 43. கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து 43 நீங்கள் அளந்துக்கும் போது பாருங்கள், 43 இப்படி அளந்துக்கோங்க. இதுக்கு கணக்கு அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. 21 அப்போ 10 1/4 வந்து அளவு, 10 1/4 மார்க் பண்ணுங்க. இது வந்து மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து தையலுக்கு டாட்டுக்காக, 1.5 இன்ச் சீம் அளவு. இப்போ அவங்க நம்ம நெக்கு அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனால அவங்க அளவு பார்த்துக்கலாம். இங்கேருந்து இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு நெக் பார்ட்டை விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா, இந்த அளவுலேருந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து ப்ராடுக்காக 3 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இது இப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் ப்ராடாக வரும், அப்போ வந்து அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப வந்து உங்கள் கழுத்து வந்து விலகாது. அப்படி இவங்களுக்கு ஆம் போடுறது இங்கிருந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன், இங்கே வந்து 12.5 மார்க் பண்ணியிருக்கேன், 12.5, ஓகேங்களா. இதை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இப்படி லைன் பண்ணிடுங்க, உள்ளே வந்து இது இப்படி லைன் பண்ணிடுங்க. இப்போ வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 6 1/4 இருக்கு இல்லையா, இங்கேயும் 6 1/4 வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஷோல்டர் பாயிண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும், இப்படி, ஓகேங்களா. இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க,
ஆறு இருக்கு, ஆறுல பாதி இங்கே ஒமேகால, இங்கே ஒரு ஒமேகால. இப்போ சர்க்கிள் ரவுண்டு ரவுண்டு ஷேப்புக்காக இப்படி ரவுண்ட் ஷேப், இதுக்கு வந்து ஹார்ம் ஷேப் ஷேப்பெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இப்படி கூட மார்க் பண்ணிட்டு பண்ணலாம். இவங்களுக்கு வந்து பத்திரை கரெக்டாக அந்த பத்திரைக்கு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ பேக் வந்து இந்த தூக்குது, இடுப்பு தூக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய. ஒரு சில மெலிசா கூட இருப்பாங்க, அந்த தப்பு பண்ணுறதுக்கு காரணம் நான் இந்த தோடு லைன் சொன்னேன்ல, அது அப்படி வந்து அதுவும் மேலே தூக்குது அப்படின்னா பாருங்க. இப்போ 12 இங்கே இருக்கு மொத்தமாக, 12 பாதி 6. இது வந்து பேக்கில் டாட்டுக்காக 6 ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சுக்கு அவங்களுக்கு வந்து டாட் பிடிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து கொஞ்சம் மேல் பார்ட்ல இந்த 1/2 இன்ச்சு மேலே அப்படி வச்சு கிராஸ் கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தூக்குற பிரச்சனையும் இருக்காது. இது கரெக்டாக அப்படி பிடிக்கும் போது அது கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும். இப்போ பேக் கட் பண்ணிடுறேன். நிற்க வெட்டலை நான், One hour later. இப்போ வந்து பட்டி கேள்வி எடுத்து அதுக்கு ஒரு லைன் பண்ணி வச்சிட்டேன். அளவு பார்த்துக்கலாம் எவ்வளோ அளவு வேணுன்றத. 4.5 இங்கேருந்து 14 வருது. ஓகேங்களா? 14 நம்ம எடுத்துக்கணும். 14 எடுத்துட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து பிஃபோர் அவே இப்படி இப்படி எடுக்கணும். 3.5 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, 3.5 இன்ச்சு எடுத்துக்கோம். அதே மாதிரி குழியும் 1/2 இன்ச்சு பிஃபோராக எடுத்திங்கனாவே 3.5 கரெக்டாக வரும். இப்போ 3.5னா ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க, 4.5 வச்சுக்கோங்க அளவு. ஏன்னா இந்த பக்கமும் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு தேவைப்படுது, மேலே தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியாக இதை மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு வழி. இங்கே ஒரு மார்க் பண்ணுங்க, எப்படி கிராஸில் வச்சு. சரி, இங்கே எப்படி கிராஸில் வச்சு இதை வந்து இப்படி மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிடும். புரியுதுங்களா? இங்கே வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு நம்ம போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து சிசர் கட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் வந்து 1/2 இன்ச்சில் தான் தைக்கிறோமா கரெக்டாக அப்படின்றதுக்கு இந்த அக்காவுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். அதை மார்க் பண்ணிடுங்க. இந்த இந்த ஒரு மாதிரி ஷார்ப் வருது பார்த்திங்களா, இந்த ஷார்ப்பு தேவையில்லை நம்மளுக்கு. இதை கொஞ்சமாக அப்படி நாச்சு கொடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து கொடுக்கும்போது பாருங்க கரெக்டாக. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம வெட்டிக்கலாம். அது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கும் வெட்டிக்கலாம், இல்லை பிஃபோராகவும் வெட்டிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு வந்து அதிகமாக வருது. இப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அதுதான் 1/2 இன்ச்சு கரெக்டாக வருது. உங்களுக்கு வேண்டாம்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கை, நம்ம ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி எல்லாமே வந்து
ப்ளவுஸுக்கானது ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் பீஸில் எப்படி வைக்கலான்றத பார்க்குறீங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கிளாத் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம எப்படினாலும் போட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை கிளாத் இல்லைன்ற சமயத்தில் தான் கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னு கேட்டாக்கா கிளாத் இருக்கும்போது நம்ம எப்படினாலும் கிளாத் இருக்குதுன்றதுனால நம்ம வெட்டிடலாம். பட் கிளாத் இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் வந்து வெட்ட வேண்டியது. இப்போ எனக்கு கிளாத் இருக்குங்க, அதனால் நான் தாராளமாகவே வெட்டிக்கலாம். ஸ்லீவும் பேக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஸ்லீவ் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துருவோம். ஒரு பக்கம் ஸ்லீவுக்குமான அளவு இது, ஓகேங்களா? இப்போ பேக் ஒரு 1/2 இன்ச் விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1/2 இன்ச் விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தையல் வந்து தைக்கும் போது கொஞ்சம் ஏறத்தாழ வந்துச்சுன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட், ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸ் தானே, அதனால அப்படி கொஞ்சம் கிராஸாக இப்படி கிராஸாக போட்டுருவோம். போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு, இன்னொரு பக்கம் ஸ்லீவை வந்து இப்போ எடுக்கிறேன். இது எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துருங்க. துணி இருக்கிறதுனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம். துணி இல்லைன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம ஜாயின் போடுற இடத்துல கண்டிப்பாக ஜாயின் போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு அதனால தான் அவங்க தாராளமாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உன்னே கால் இருந்தால் போதும், பட் நல்லா வந்து டீப் கேட்கறதுனால அதுலேயும் ஒரு சில பண்ணா அங்கே எப்படின்னா சுடிதார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணா பெருசாக இருக்கும், அந்த கிளாத்தில் வந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும். நான் வந்து துணி கரெக்டாக எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து இதில் போட்டுட்டு நம்ம சுட்டி வச்சுட்டோம்னாக்கா வரவங்க வந்து தைக்கிறவங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக அந்தந்த பீஸும் வந்து கொடுத்துடணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.